குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு. ஆங்கிலம் 4/4/2023 திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:10 இன்று திதி காலை 9:08 வரை திரையோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் காலை 10:28 வரை பூரம் பின்பு உத்திரம். நாம யோகம் அதிகாலை 3:41 வரை கண்டம் பின்பு விருத்தி. கரணம் 8:20 வரை கரசை கரணம் பின்பு வனிசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 10:28 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 வரை, மாலை 4:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை நண்பகல் 12:00 to 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 to 11:30 வரை. 7:30 to 8:30 வரை. வார சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் அவிட்டம் சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்று ஆரம்பம். சரி, இன்றைய தினம் நம்ம பார்க்க போற ஒரு பதிவு மாந்தியை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி சில பேருக்கு இந்த திசைகள் நடக்கும். இப்போ சூரிய திசை, சந்திர திசை, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்போது அந்த திசைக்கு உண்டான பரிகாரம், அந்த திசைக்கு உண்டான நிறைய பேருக்கு ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த திசைக்கு என்ன செய்யறதுன்னு சில பேருக்கு தெரியாது. காமனாக ஒரு சாமியை வழிபாடு செய்வாங்க, அது நல்லது தான், தப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பரிகாரத்தை செய்தால் அந்த திசையானது நமக்கு நன்மையை தரும். ஏற்கனவே நான் வந்து ஒரு திசையில 9 புத்திக்கு என்ன அப்படின்றத நான் போட்டிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கோவில், பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம அங்கே போயிட்டு வந்தால் அந்த திசையாகப்பட்டது நமக்கு நன்மையை செய்ய ஆரம்பிக்கும், நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாக ஆகும். சரி, நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை நம்ம பார்த்தலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே குரு பகவானும் சூரிய பகவானும், மேஷத்தில் சுக்கர பகவான் புத பகவான் ராகு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், துலாத்தில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான். இன்று மாலை 4:05 சந்திர பகவான் கன்னியா ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். அப்ப கும்ப ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. 4:06 கும்ப ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். அதுக்குள்ள எந்த நல்ல வேலைகள் செய்யணும்னு நினைத்தாலும் அதை நீங்க செய்து விடலாம், சரிங்களா? சரி, இப்ப நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நம்ம செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே பூமிக்காரகன், நிலத்துக்கு அதிபதி, சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், அது மாதிரி நிறைய நம்ம அதுக்கு காரகத்துவத்தை நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை? சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னாலே கடன் அப்படின்றது ஒன்று உண்டு. கடனை ஏற்படுத்துபவரும் அவரே, கடனை அடைக்க வைப்பவரும் அவரே, இல்லைங்களா? செவ்வாய் பகவான் தானே. அப்போது அந்த செவ்வாய்க்கு நம்ம ஒரு பரிகாரம் செய்யலை, ஏற்கனவே சொன்ன பரிகாரம் தான். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நம்ம இதை ஞாபகப்படுத்துவோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சதுர்தசி வருது, செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வர்றதுனால இந்த துர்காதேவியை வழிபாடு செய்யும் போது நமக்கு நிறைய பலன்கள் தரக்கூடிய வல்லதாக இருக்கிறது.
சரி, அது ஒண்ணு. இரண்டாவது, இப்ப கோவிலுக்கு செல்ல முடியல, ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலே இந்த பரிகாரத்தை செய்யலாம். என்ன பரிகாரம்? வெற்றிலை தீபம் ஏற்றலாம். இந்த வெற்றிலை தீபமானது 6 வெற்றிலை எடுத்து அதை காம்பை கிள்ளிட்டு அந்த காம்பு பாகம் உள்பக்கம் வரா மாதிரியும் அதை சுற்றி 6 தீபம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அந்த வெத்தலையில் மஞ்சள் தடவிட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு ஒரு பாக்கு வைக்கணும். ஏன்னா வெத்தலையை சும்மா வைக்கக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும் வெற்றிலை பாக்கு என்பது. இதுக்கு இன்னொரு தாத்பரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த வெற்றிலை பாக்கு. ஏன்னா அந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆன முடிஞ்சவங்க முதல்ல வந்து வெத்தலை பாக்கு தான் போட வைப்பாங்களாம். மனைவி வந்து வெற்றிலையில சுண்ணாம்பு தடவி பாக்கு வச்சு கொடுப்பாங்களாம். அப்போ அந்த கணவனுக்கு வாய் சிவக்கும் போது இந்த மனைவி மீது எவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு தாத்பரியம் தான் இந்த வெற்றிலை பாக்கு. இந்த வெற்றிலை பாக்கு கணவன் மனைவி. இப்போ இதுல இன்னொன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சுண்ணாம்புன்றது நீங்க கேட்கலாம், அப்ப சுண்ணாம்பு வைக்கிறாங்களே, நிறைய பேர் அந்த கொஸ்டின் கேட்பாங்க, மனசுல வந்து வரும். சுண்ணாம்பு என்பது உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிபத்தியம். அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அங்க சேரும்போது தான் அந்த வாய் சிவப்பு வரும். சரிங்களா? சரி, இந்த வெற்றிலை தீபம் 6 தீபம் ஏத்தணும். இந்த 6 தீபம் எந்த திசையை நோக்கி ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி ஏத்தணும். ஏற்றி வைத்துவிட்டு உங்களுக்கு சிவாய் பகவானுடைய மந்திரங்கள் தெரிந்தால் அதை சொல்லலாம். அஸ்வத்வஜாய் வித்மகே, அதை சொல்லி சிவாயினுடைய, அப்படி இல்லைன்னா வீரத்வஜாய் வித்மகே விக்னாஸ்தாய் திமகி தன்னோபௌம பிரஜோதயாது, அந்த மந்திரத்தை சொல்லலாம். உங்களுக்கு செவ்வாயினுடைய மந்திரங்கள் எது தெரியுதோ அதை சொல்லி வழிபாடு செய்யும் போது. சரி, இது எத்தனை மணிக்கு செய்யலாம் அப்படின்னா, 1 காலையில 6 to 7 செவ்வாய் ஓரை வரும். அப்படி இல்லையா, என்னால் செய்ய முடியாதுங்க, வேலைக்கு போகிறோம், செய்ய முடியாது அப்படின்னா, மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இதை செய்யுங்க. செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடிய வல்லதாக இருக்கும். சரி, இப்பொழுது நம்ம திசையை பற்றி சொன்னோம் இல்லைங்களா. நம்ம திசை அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் என்ன திசை நடைபெற்றால் எந்த கோயிலுக்கு செல்லணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. சரி, இப்போது நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேனே, ஏன்னா இதுக்கே நிறைய நேரம் போயிடுச்சு, அதனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ சூரிய திசையில் நடப்பவர்களுக்கு சூரியன் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான். சூரியன் என்றால் சிவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஆதவன் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் தான். அப்போது இந்த சூரிய திசையில் நடப்பவர்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வந்தால் இந்த சூரிய திசை உங்களுக்கு நல்லதே செய்யும். சரி, அடுத்தது சந்திர திசை. இந்த சந்திர திசையில் நடப்பவர்கள் எங்கு சென்று வந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதை நான் இப்போ இந்த ரெண்டு திசையை பற்றி சொல்லிட்டு நான் அதை சொல்கிறேன். இப்போ சந்திர திசை அப்படின்னு சொன்னால் திருப்பதி அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். திருப்பதி சென்று வரணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போது சூரியனுடைய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இல்லைங்களா. உத்திரம், உத்திராடம். சரி, அப்போது இந்த கிரிவலம் செல்லும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இப்போது உத்திரம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இதே நட்சத்திரம் அவயோகியாக வந்தால் என்ன செய்வது? இப்போ அவயோகியாக வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நட்சத்திரம் வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அவயோகியாக வந்து விட்டால் அப்போ அங்கே செல்லலாமா அப்படின்னா செல்லக்கூடாது. அப்போ அந்த இடத்துக்கு மைனஸ். அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் யோகி அவயோகி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு
நீங்க அதன் பிறகு அதை சார்ந்த ஆலயத்துக்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு உயர்வை தரும். இப்ப சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சந்திர திசை நடக்குது. சந்திரன் என்றால் பெருமாள் தான், திருப்பதி தான், அம்பாள் தான், எல்லாம் உண்டு. சரி, ஓகே. இப்ப அதே வந்து ரோகிணியாகவும் அஸ்தமாகவும் திருவோணமாகவும் இருந்தால், இப்போ அவயோகி திருவோணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவயோகி நட்சத்திரம் திருவோணமாக இருந்தால் திருப்பதிக்கு, இப்ப நல்ல ராசியா கூட இருக்கட்டும், இப்போ மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், இவங்களுக்கெல்லாம் வந்து திருப்பதிக்கு சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த திருவோணமாகவும் ரோகிணியாகவும் இந்த அஸ்தமாகவும் அவயோகியாக வந்தால், திருப்பதிக்கு சென்று வந்தால் நிறைய மைனஸ் நடக்கும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது வந்து சந்திர திசை நடந்தால் திருப்பதிக்கு செல்லலாம், ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. சிம்மராசி, விருஷிக ராசி, விருஷிக லக்னம், சிம்ம லக்னக்காரெல்லாம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் நன்றாக இருக்குமானால் இருக்காது, உண்மையாகவே நிறைய பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? அதனால இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எது ஒன்றாலும் செய்யலாம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் யாராவது ஜாதகர் இருந்தால் அவர்களிடம் சென்று யோகி என்ன அவயோகி என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த திசைக்கு உண்டான பரிகாரத்தை செய்யலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது இன்னும் வந்து உங்களுக்கு ஏழு திசைக்கான பரிகாரத்தை நாளை எதுன்னு சொல்கிறேன். இந்த நட்சத்திரம் அவயோகியா யோகியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பொதுவாக நம்ம கிரிவலம் வர்றது வேற, சூரிய திசை நடக்கும்போது சென்று வருவதுன்றது வேற, அது பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப கொஞ்சம் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தருணம். அதே மாதிரி வேலையில் சக ஊழியர்கள் ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா மாலை வேலைக்கு பிறகுதான் சந்திரன் உங்களுக்கு 6 இடத்துக்கு வருகிறார். அப்போ 6 இடத்துக்கு வரும்போது மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை. 6 இடம் என்பது வேலை அப்படின்னும் சொல்லலாம், ருணரண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னும் சொல்லலாம் அந்த இடத்தை. அப்படி இருக்கும்போது மாலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு இந்த வேலை விஷயமாக உங்களுக்கு பயணங்கள் கிடைக்கும், அதன் மூலம் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வழக்கு தொடர்பான ஒரு பணியில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும், மனதில் ஒரு கற்பனை திறன் ஓடிக்கிட்டே இருக்கும், வேலையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி மன மகிழ்ச்சியான ஒரு தருணம், கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும், அதே சமயத்தில் உங்களுக்கு 3 இடத்துல உங்கள் ராசி அதிபதி 3 இடத்துல இருக்கிறதுனால சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், எதிர்பாராத பண வரவுலாம் இருக்கக்கூடிய ஒரு நாள். இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானத்தோடு செய்வது மிக மிக நன்மையை உங்களுக்கு செய்யும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளில போகிறவங்க அருகமில் மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட இணைந்தாமேன்
அல்சர் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதை கூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரன் நீங்க நினைத்தது இன்னைக்கு நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாள். நன்மைகள் நிறைய நடக்கும். பிள்ளைகளுடைய அவர் மனதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. புதிய வீடு மனை வாங்க தொடர்பான சிந்தனைகள்லாம் ஏற்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள்லாம் மேம்படும். மனதில் இனம் புரியாத கவலைகள்லாம் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை. சொந்த பந்தங்கள் வழியில மகிழ்ச்சியான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். அதே சமயத்துல கடன்கள்லாம் உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். புதிய தொழில், அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது துர்கை வழிபாட்டை செய்யுங்க. சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா, வியாபார ரீதியா வெளியில போறவங்க ஒரு எலுமிச்ச கண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசயசை வடக்கு திசை அதிசயன் ஒன்றாமே நினைச்ச நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை இன்றைய தினம் எல்லோரையும் புரிந்து அறிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த இனம் புரியாத ஒரு கவலை, அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சில விஷயத்தில் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், நன்மையை செய்யும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு மேம்படும். அதே மாதிரி பொதுத்துறையில இருப்பவர்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். தாயாருடன் இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை நீங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை, எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணம். அதன் மூலம் ஒரு மகிழ்ச்சி. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும். இந்த லோன்கு ஏதாவது போட்டிருக்கீங்க, வீடு மனை வாங்கணும், வண்டி வாங்கணும், புதியதா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைத்திருந்தால் அதற்கு உண்டான ஒரு உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு உண்டு. அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாகாத்தம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். இன்னைக்கு தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க வசமும் மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதிசய இசை தென்கிழக்கு திசை அதிசயன் ஆறாவின் அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்கார தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். புனர்பூச நட்சத்திரக்கார உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு மாலை 4:05 வரை உங்களுக்கு கொஞ்சம் சிறு சிறு விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருமணம் தள்ளி போனவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாள். அதே சமயத்துல தன வரவு ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய திறமைகளை, மறைமுகமான ஒரு திறமைகளை எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்தி அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை. கடினமான செயல்களை கூட எளிமையா புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. குடும்பத்துல சந்தோஷம் சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. உங்களுடைய பலம் பலவீனம் பற்றி புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல பொறுமை இன்னைக்கு தேவை. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க. தொழில் ரீதியா வியாபார ரீதியா இன்னைக்கு வெளியில போறவங்க வெள்ளை பேப்பர் எடுங்க, பச்சை கற்பூரம் வைங்க, 3 ஏலக்காய் வச்சு அது கூட 3 லவங்கம் வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 3 நஷ்ட நேரம்
சந்தன நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் எதையும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தருணம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாலை வேலைக்கு பிறகு ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் செலவினங்கள், விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்னைக்கு போட்டி நிறைந்திருக்கும், ஆனால் ஜெயிப்பது நிச்சயம். இழுபறியான தன வரவுகள்லாம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு மேம்படும். உறவினர்கள் வழியில் ஆதாயமான சூழல் ஏற்படும். குடுக்கல் வாங்கல நல்ல ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. எந்த ஒரு வேலையும் செயலையும் விடாப்பிடியாக செய்து அந்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. வியாபாரத்துல இருந்து வந்த மந்த தன்மை எல்லாம் விலகும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிதலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு ஒரு என்ன சொல்லுவாங்க, வாக்குவாதங்கள், விவாதங்கள் இதையெல்லாம் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் போட்டிகளும் நிறைந்திருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சங்கனியும் அது கூட அருகம்புல்லும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசய சிக்கிறது அதிசயம் ஐந்தாம் நிறம் செல்வர் நிறத்தை பயன்படுத்து. மகம் நட்சத்திரக்கா புதிய அறிமுகம்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்கா எதிர்பாராத ஆதாயங்கள்லாம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்கா உடலில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு எல்லா விதத்திலுமே ஆர்வத்தோடு இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சில வேலையெல்லாம் பாதியில் நின்ற வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி இன்றைய தினம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நன்றாக இருக்கும். உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல சூரியன் குரு, இது நல்ல ஒரு காம்பினேஷன் தான். இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். இப்போ என்ன அப்படின்னா, உடலில் என்ன நோய் இருக்குன்னே தெரியாதவங்களுக்கு இப்போ தெரியக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள், சில பேர் பிரிந்து கூட இருப்பாங்க, அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்னைக்கு வெளியில் போகிறவங்க கொஞ்சம் வசம்பு எடுங்க, அது கூட வெட்டி வேறு வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசய திசைவட மேற்கு திசை அதிசயம் ஒன்பதாம் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்கார் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் சிறப்பாக. சித்திரை நட்சத்திரம் நல்ல மேன்மையான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண கொடுத்த பணம் திரும்பி வர புதையல் எடுக்க அரசியலில் முன்னேற்றம் காண கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். தன வரவு ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள இருக்கும். நினைத்தது நிறைவேறும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி வேலை செய்கிறவங்க, ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அவர்களால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள்லாம் குறையும். கடன் சார்ந்த விஷயங்களில்
கட்டுக்குள்ள இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நிதானத்தோட வாய் பேசாமல் இருந்தால் இன்றைய தினம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி ஒரு விதமான மந்தத்தன்மை உங்கள் உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும். உங்க செயல்பாட்டுல இருந்து வந்த சில விஷயத்துல, அதாவது தடை தாமதம் இதெல்லாம் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் ஊர்த்திக்கிட்டே இருந்திருக்கும். ஐயோ இந்த மாதிரி செஞ்சிட்டோமே, அந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு ஊர்த்திக்கிட்டு இருக்கோம். அதற்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனையிடையே நல்ல புரிதலும் இருக்கணும். பிள்ளைகளால கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் லாபங்களும் வரவுகளும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது விநாயகர் பெருமானை வணங்க மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளில போறவங்க இன்னைக்கு வெட்டிவேர் எடுங்க, அருகம்பில் எடுங்க, ரெண்டையும் இணைச்சு மஞ்சள் நூல் சுத்தி வச்சுங்க. அதிசய சித்திரக்கு திசை அதிசயம் ஆறாமே அதிசய நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்கார இன்னல்கள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்கார முடிவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களை, விருச்சிகராசி நேயர்களை வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க. அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாள், தொழில ஒரு மேன்மை இருக்கும், தன வரவு அதிகரிக்கும், சேமிப்பெல்லாம் இன்னைக்கு சேரும், தொழில் ரீதியான ஒரு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, சமூக பணிகளில் இருப்பவர்கள் முன்னேற்றம் ஏற்படும், பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும், தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க, விவசாயம் சார்ந்த துறையில் ஒத்துழைப்பு ஏற்படும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியா வியாபார ரீதியா வெளியில போறவங்க 5 ஏலக்காய் மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுங்க. இன்னைக்கு அதிசய சீக்கிரம் திசை அதிசயம் ஒன்றாமே அதிசய நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சேமிப்பு இன்னைக்கு சேரும், அதாவது பணம் இன்னைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அனுஷ நட்சத்திரம் முன்னேற்றமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரம் ஒத்துழைப்பு மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மாலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும். அதே மாதிரி சந்தோஷம் கூடும், மகிழ்ச்சியான ஒரு தருணம் கிடைக்கும். குடும்பத்திலும் ஒரு அன்பு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் உங்களுக்கு கை கூட. வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க. உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ப பாராட்டுகள்லாம் கிடைக்கும். கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். குடும்பத்தில் உள்ளவர் எண்ணங்களை புரிந்து செயல்பாடு இன்னைக்கு ஏற்படும். அரசு தொடர்பான வேலையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. கணவன் மனைவி இருவரும், அதாவது குடும்பத்தில் உள்ளவர்கள் பயணங்களால் ஒரு அனுகூலமும் அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியும் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி சகோதர வழியில் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிந்து நடந்து கொண்டால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளில போகிறவங்க இன்னைக்கு ஒரு குண்டு மஞ்சள் எடுங்க, அது கூட பச்சை கற்பூரம் மட்டும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசயசை மேற்கு திசை அதிசயம் ஒன்பாமே நஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்கார பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். போராட நட்சத்திரம் குழப்பங்கள்லாம் விலகும். உத்திராடம் நட்சத்திரம் நினைத்தது நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அதாவது மாலை வேலைக்கு பிறகுதான் சந்திரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். அது வரைக்கும் நீங்க 4:05 வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தோடும் உங்க செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலையும் கொஞ்சம் கவனமாயிருங்க. உயர் அதிகாரிகளை பேசும்போது சூழ்நிலைக்கு ஏற்ப பேசினால் சிறப்பாக இருக்கும். மனசுக்குள்ள ஒரு புதிய எண்ணங்கள் பிறக்கும். உத்தியோகம் தொடர்பான இடத்துலலாம் நீங்க வேகத்தை காட்டாதீங்க, பேச்சில் நிதானத்தை காட்டுங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு புத்திசாலிதனமான ஒரு விஷயத்தை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் உண்டு.
இன்றைய நாள் உங்களுக்கு மாலை வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகப் பெருமானையும் துர்கையும் இன்னைக்கு வணங்குங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளில போகிறவங்க ஆறுகம் வெல்லும் ஒரு விரலி மஞ்சளும் எடுத்துகிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அது சேசை வடமேற்கு திசை, அது செய்யன் ஒன்றாமின் அது சிறு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். திருவோண நட்சத்திரம் வேகத்தை விட வேகத்தை காட்டுங்க. அவிடம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் மாலை 4 மணிக்குள்ள எந்த வேலையா இருந்தாலும் முடிச்சிடுங்க. இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வோடு இன்னைக்கு செய்யுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க சகோதர வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அவர்களால் உங்களுக்கு செலவினங்களும் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அதே மாதிரி ஒரு உதவி செய்கிறீங்களா யோசிச்சு செய்யுங்க. இவங்களுக்கு செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயல்பாட்டிலும் சிந்தித்து செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி விலையுறந்த பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேலை அது முடிக்கிற ஒரு தருணம் இருந்தாலும் அதில் சிறு சிறு காலதாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அது பார்த்துக்கோங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். இருந்தாலும் இன்றைய நாள் எதை செய்தாலும் யோசிச்சு கவனத்தோடு விழிப்புணர்வோடு செய்ய வேண்டியது அவசியம். மாலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு இன்னைக்கு இருங்க. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகப் பெருமானை வணங்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளில போகிறவங்க ஒரு எலுமிச்சங்கனியும் அது கூட வசமும் பச்சைக்கற்பூரம் வச்சு கொண்டு போங்க. அதிசயிசை வடகு திசை அதிசயன் மூன்றாமின் அதிசய நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அவிடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிருங்க, சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு கால தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு அவர்கள் மூலம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷ செய்திகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உயரதிக ஆதரவெல்லாம் பெறுவீங்க. சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பிரபலமான ஒரு ஆதரவால் வியாபாரத்தில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். தவறி போன சில வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு உண்டு. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பேச்சில நிதானமும் கவனமும் இன்றைய தினம் தேவை. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சுகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு அலுவலகத்தில் பணிபுரியறீங்கன்னா அங்கேயே ஆகட்டும், அந்த இடத்துல கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு தருணம், மனதில் ஒரு நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது துர்கை வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்னைக்கு வெளியில் போகிறவங்க இன்னைக்கு ஒரு வெத்தலை எடுங்க, 3 ஏலக்காய், 3 லவங்கம், சிறிய துண்டு பச்சைக்கருவம், 1 கொட்டைப்பாக்கு, 1 காயின் வச்சு மஞ்சள் நூல் சுற்றி பஸ்ஸில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதிசயிசை கிழக்கு திசை அதிசயன் 5 அதிசய நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி. புரட்டாதி நட்சத்திரக்காரன் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் முன்னேற்றமான ஒரு வாய்ப்பு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.